எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து டாக்டர் ஸ்ரீ பிரதாப். நான் ஒரு மனநல மருத்துவர் அண்ட் ஷாதித்யா ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர். இந்த யூடியூப் செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து மனநோய் ஏற்பட்டு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி மனநோயிலேருந்து அவங்க மீண்டு வரும்பொழுது அவங்க வீட்டில் இருக்கவங்க குடும்ப உறுப்பினர் வந்து, டாக்டர் நான் வந்து எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸை வந்து நான் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். முதலாவதாக, மனநோய் பாதிப்பு இருக்கவங்களுக்கு என்ன மனநோய் இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் மன நல மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வியாதியுடைய பெயர் என்ன, அதோடைய நேச்சர், நோயின் தன்மை என்ன, அதோடைய சிம்டம்ஸ், அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். நிறைய டைப்ஸ் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கிசோஃப்ரீனியா, மனச்சிதைவு நோய். ரெண்டாவது பைபோலார் டிசார்டர், இருமுனை துருவ நோய். மூன்றாவது டிப்ரெஷன், மன சோர்வு நோய். நான்காவது ஆங்ஸைட்டி டிசார்டர், மனப்பதட்ட நோய். ஐந்தாவது டிமென்ஷியா, ஞாபக மறதி நோய். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய பெயர் என்ன, நோயின் தன்மை என்ன, அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத கிளியராக டாக்டர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்தபடியாக, ஒருத்தர் மனநோயிலிருந்து மீண்டு வரும்பொழுது அவங்க முழுமையாக மீண்டு வர்றதுக்கு நாம் கால அவகாசம் கொடுக்கறது அவசியம். மைல்டு டிசார்டர்லேருந்து ஒரு மிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு மாத காலமோ இரண்டு மாத காலமோ போகும். ஆனால் மனநோய் பாதிப்புடைய சிவியாரிட்டி, அது ரொம்ப தீவிரமாக இருந்தது, ரொம்ப அதிகப்படியாக இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதிகமான நாட்கள் தேவைப்படும் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜாக 3-6 மாதங்களாவது அவங்களுக்கு டைம் தேவைப்படும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தின் வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு அடிக்வட் டைம், போதிய கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அதிலேருந்து முழுசாக மீண்டு வர முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அவங்கள வந்து மனநோய் பாதிப்பு இருக்கவங்கள ஃபோர்ஸ் படுத்துறதுனாலேயோ இல்லை டாக்டர்ஸ் அவசரப்படுத்துறதுனாலேயோ ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக வரப்போகிறது கிடையாது. நேச்சுரலாக ரெக்கவர் ஆகிறதுக்கு 3-6 மாதங்கள் டைம் எடுக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து, மாத்திரை மருந்துகளை எடுப்பதற்கு ஞாபகப்படுத்துதல் அவசியம். மனநோய் பாதிப்பு இருக்கவங்க வந்து பெரும்பாலானவர்கள் நிறைய மாதங்கள் மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி அவங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி ஞாபகப்படுத்துதல் அவசியம். சில பேர் வந்து கொஞ்சம் நல்லான பிறகு, இப்போ நல்லா தான் இருக்கிறேன், இனிமேல்ட்டு எனக்கு மாத்திரை மருந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் டாக்டர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்து தான் ஆகணும் அப்படின்றத அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவணும். ஒரு சிலவங்க வந்து மாத்திரை மருந்து எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் எடுக்காமல் கூட போயிடலாம். ஸோ அவங்க டெய்லி எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் பார்வை வச்சுக்கிறது, அவங்கள ஒரு அப்சர்வேஷன் பண்ணிக்கிறது இன்னும் ரொம்ப முக்கியம். மனநோய் பாதிப்பு இருக்கவங்க டாக்டர்ஸை வந்து ரெகுலராக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். டாக்டர்ஸோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை கவுன்சிலர்ஸோ இவங்கெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி கரெக்ட் டேட்டில் வந்து ஃபாலோஅப்புக்கு கூட்டிகிட்டு வர்றது அவசியம். டாக்டர்ஸ் எவ்வளோ நாளைக்கு மாத்திரை மருந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் தொடர்ந்து எடுக்கிறது, அவங்க எடுக்க வைக்கிறது உங்களுடைய முக்கியமான ஒரு வேலை.
நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உதவியும் அவர்களுக்கு இது தான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக சில நேரங்களில் மனநோய் பாதிப்பு இருக்கிறவங்களை பார்த்துக்கிறவங்க வந்து அவங்க மேலே அதிகப்படியான அக்கறை இல்லை அதிகப்படியான ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அது நல்லது கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவங்கள இன்டிபெண்ட்டாக இருக்க விடுங்க, தன்னிச்சையாக அவங்க செயல் பண்ண விடுங்க. எல்லாத்துலேயும் போயிட்டு நீங்களும் மூக்கை நுழைச்சிக்கிட்டு அவங்கள வந்து அதிகப்படியான அக்கறை காட்டினீங்க அப்படின்னாக்கா அதுவே அவங்க மனநோய் பிரச்சனை தீவிரம் அடைகிறதுக்கு ஒரு காரணமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது, அவங்கள இன்டிபெண்ட்டாக தன்னிச்சையாக செயல்பட விடுறது அவசியம். நிறைய பேர் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, வேலைக்கு போக ஆசைப்படுவாங்க, வீட்டு வேலைகள்லாம் செய்வாங்க, வெளியில் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, வேலைக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது, வெளியில் போகக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது இன்னும் மன அழுத்தத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வால்மெண்ட் இருக்கிறது முக்கியம், ஆனால் ரொம்ப ஓவர் இன்வால்மெண்ட் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி மனநோய் பாதிப்பு இருக்கவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது அவசியம், அதே நேரத்தில் ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யாதீங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன். ஸோ வீட்டுக்குள்ளார மனநோய் பாதிக்கப்பட்டவர் இருக்காரு அப்படின்னாக்கா அவர்கிட்ட வந்து நாம் கனிவாக பேசுறது ரொம்ப அவசியம். எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சண்டைகளை தவிர்க்க பாருங்கள், மோதல்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், அவங்க கூட பாசிட்டிவாக நம்ம மூவ் பண்ணுறது அவசியம். சில பேர் நெகட்டிவாக மூவ் பண்ணும்பொழுது அது அவங்களுக்கு மனசில் வந்து இன்னும் அதிகமாக காயத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு அவங்கக்கிட்ட வந்து நம்முடைய வாய்ஸை ரைஸ் பண்ணி ரொம்ப அதட்டலாக பேசுறது, அவங்கக்கிட்ட வந்து நம்முடைய கோபத்தை காட்டுறது, மனநோய் பாதிப்பு இருக்கவங்கக்கிட்ட விரோதத்தை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது அது வந்து நெகட்டிவான ஒரு அப்ரோச்சு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு ஒரு பாசிட்டிவ் கம்யூனிகேஷனை ஏற்படுத்துறது அவசியம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து வீட்டுக்குள்ளார ஹோம் என்வாயன்மெண்ட்டில் வந்து டென்ஷனை வந்து குறைச்சிக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனநோய் பிரச்சனை இருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தலாம், அந்த மாதிரி இருக்க விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்களை வந்து குறைச்சிக்கிறது இம்பார்ட்டண்ட். அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வைக்கிறது தான் நல்லது. சுமைகளை அதிகமாக ஏற்றி அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும்பொழுது அகெயின் அவங்களுடைய மனநல பாதிப்பு தீவிரமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவாய்ட் கிரிட்டிசைசிங் தி பேஷண்ட். மனநோய் பாதிப்பு இருக்கவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இதை தவிர்க்கிறது நல்லது. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனநோய் பாதிப்பு இருக்கவங்களை வந்து நீ வந்து மென்டல், சைக்கோ இந்த மாதிரியெல்லாம் பேர் வச்சு அவங்கள கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி விமர்சிக்கிறது அவங்கள வந்து வெகுவாக பாதிக்கும். ஸோ அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக அவாய்ட் பிளேமிங் தெம், அவங்க மேலே குற்றம் சாட்டுதலை வந்து குறைக்கிறது நல்லது. மனநோய் அப்படின்றது அவங்க வேணுனே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் கிடையாது, அவங்க கண்ட்ரோலில் மீறி அவங்கள பாதித்த விஷயம். அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது அதனால் உங்களுக்கு நேரம் வீணாகலாம், பணம் செலவாகலாம், அதெல்லாம் ஆகும் பொழுது அதையெல்லாம் சொல்லி காட்டி அவங்களுடைய மனசு அதிக கஷ்டப்படுத்தாதீங்க. உன்னால் தான் எனக்கு இவ்வளோ டைம் செலவாயிடுச்சு, உன்னால் தான் எனக்கு இவ்வளோ பணம் செலவாயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவருடைய மனநிலையை இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனநோய் தீவிரமடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் வந்து கிவ் தம் பாசிட்டிவ் ஃபீட்பேக். அவங்க ஏதாவது மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அவங்கள வந்து பாராட்டுங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட ஒரு வெற்றி அடைஞ்சிருந்தா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, யூஆர் டூயிங் எ குட் ஜாப், வெல்டன் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டும் பொழுது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல், தன்னம்பிக்கை லெவல் வந்து அதிகமாகும். இதை வந்து அடிக்கடி பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக மனநோய் பாதிப்பு இருக்கக்கூடிய வியாதியின் அறிகுறிகள் என்னென்ன தெரிஞ்சுக்க சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அறிகுறிகள் திரும்பி வருதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். அந்த மாதிரி அவங்களுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் திரும்பி வர மாதிரி தெரிஞ்சால் உடனே நீங்கள் மனநோய் மருத்துவரை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் எடுத்துக்கிறது அவசியம். எந்தெந்த அறிகுறிகள்லாம் நீங்கள் மெயினாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். முதல்ல வந்து தூக்கமின்மை, ஸோ தொடர்ந்து சரியாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது. அப்புறம் வந்து லோ மூட், ரொம்ப சோகமாகவே இருக்கிறது. சூயிசைடல் தாட்ஸ், தற்கொலை எண்ணங்கள் வந்து திரும்ப திரும்ப வர்றது. செல்ஃப் டாக்கிங், தானாகவே பேசிக்கிறது, தானாகவே முணுமுணுக்கிறது, தானாக அழுகிறது இல்லை சிரிக்கிறது. டவுட்ஸ், மற்றவங்க மேலே அளவுக்கு அதிகமான சந்தேகங்கள், சஸ்பிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. வெர்பல் அப்யூஸ், கெட்ட வார்த்தைகள் பேசுறது, ரொம்ப சவுண்டாக பேசுறது, வயலண்ட் ஆகிறது, அடுத்தவங்களை கோவப்பட்டு அடிக்க போகிறது. அதுக்கப்புறம் நாட் டேக்கிங் மெடிசன்ஸ், மாத்திரைகளை எடுக்காமல் தவிர்க்கிறது, எனக்கு எந்த மாத்திரையும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எடுக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான அறிகுறிகள் அவங்களுடைய நோய் திரும்பி வருது அப்படின்றதுக்கு. ஸோ இதை நீங்கள் முதலேயே கண்டறிஞ்சிட்டு உடனே இதை பார்த்திங்கன்னா டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறது அவசியம். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா வேறு மாத்திரைகளை மாற்றுவதற்கோ இல்லை டோசஸ் அதிகப்படுத்துறதுக்கோ டாக்டரை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இதுவரைக்கு சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது மனநோய் பாதிப்பு, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா சைக்கியாட்ரிஸ்ட் பிரதாப் அப்படின்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அது கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ அகெயின்.